Welcome to Priya's Cooking and Gavi's Craft. Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ருமாலி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சப்பாத்தி பரோட்டா மாதிரி தான், ஆனா அதை விட ரொம்ப சாஃப்ட்டா நல்ல தின்னா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். இந்த ரொட்டி வந்து நீங்க மைதாலயே பண்ணலாம். நான் இன்னைக்கு மைதா கோதுமை ரெண்டு ஆட் பண்ணி பண்ண போறேன். மைதா 1 கப் எடுத்துர்க்கேன், கோதுமை 1 கப் எடுத்துர்க்கேன், பால் 1/2 கப் எடுத்துர்க்கேன், oil 2 tablespoon எடுத்துர்க்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் bowl எடுத்துக்கோங்க. அதுல கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன், மைதா மாவு ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. oil ஆட் பண்ணிட்டேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விடலாம். அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விரவிக்கலாம். இப்போ அரை கப் பால் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து 1/4 கப் தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து விரவிக்கலாம். கால் கப்பை விட தண்ணி கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இது வந்து அப்படி நல்லா ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ரொட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நம்ம சப்பாத்தி மாதிரியே தான் பண்ணணும், ஆனால் இது வந்து அதை விட நல்ல தின்னாகவும் நல்ல பெருசாகவும் நம்ம வந்து தேய்க்கணும். நீங்கள் நார்மலாக சின்ன பலகை வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பெரிய பலகையாவோ இல்லை டேபிள்லேயோ வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் நல்ல தின்னாகவும் பெருசாகவும் நமக்கு வந்து தேய்க்க முடியும். இது ஒட்டாமல் வரதுக்காக தான் நான் கொஞ்சம் மாவு அப்பப்போ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கோதுமையும் மைதா எந்த மாவுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ண முடியும். எல்லா இடமும் நல்லா ஈவனாக வர மாதிரி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெல்லிசாக வருதோ அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த பதம் தான் கரெக்டு. இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டி வந்து நம்ம கல்லை திருப்பி வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடாக இருக்கான்னு தண்ணி தெளித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ தேய்ச்ச மாவை வந்து கல் மேலே போட்டுடலாம். இந்த ரொட்டி வந்து ஒரு சைடு வேகிறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைட்லலாம் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன வெள்ளை துணியோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வெந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தாலே நமக்கு போதும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு ஆகி சாஃப்டாக இல்லாமல் ஆகிடும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் இதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொட்டி நீங்கள் ஒரு 6 to 8 hours வச்சுருந்தீங்கன்னா கூட அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரொட்டிக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டி சுட்டெடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆயிலே ஆட் பண்ணலை. நம்ம சப்பாத்திக்கு கூட ஆயில் போடுவோம். இதுக்கு வந்து நம்ம ஆயில் போடாமல் தான் நம்ம சுட்டு எடுத்துருக்குறோம். இது சப்பாத்தியை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ருமாலி ரொட்டி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you for watching.